சிவாய நம. திருவிஷநல்லூர் யோக நந்தீஸ்வரர் கோவில். யோக நந்தீஸ்வரர் கோவில் திருநேன சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். இத்தலத்தில் மூலவர் யோக நந்தீஸ்வரர், தாயார் சௌந்தரநாயகி. இத்தலத்தில் தலவிருட்சமாக வில்வமரமும் தீர்த்தமாக 8 தீர்த்தங்களும் அமைந்துள்ளன. தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு, காவிரி, வடகரை தலங்களில் அமைந்துள்ள 43வது சிவத்தலமாகும். இத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மகான் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் உய்வந்த தேவநாயனார் ஆகியோர் அவதரித்த தலம். திருநேன சம்பந்தர் இத்தலத்தை அரோமலை புனலுமில மதியும் நகுதலையும் விரவுடுஞ்சடை கட்கிடம் விரிநீர் வியலூரே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இந்த ஆலயத்தோட தல சிறப்பு அப்படின்னா, இத்தலத்தில் நந்தியுடன் தொடர்புடைய ரிஷபராசி தலமாக விளங்குகிறது. பொதுவாக எல்லா சிவத்தலங்களிலும் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் முதலில் இருக்கும், பின்னர் பலிபீடம், நந்தி என்று இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் வந்து நந்தி முதலில் இருக்கும், ஒரு கால் எடுத்து எழுந்த பாவனையில் திரும்பி வாசலை பார்த்த நிலையிலும் இருக்கும். இறைவன் 7 முனிவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததால் அவருடைய லிங்க திருமேனியில் 7 சடைகள் இருக்கின்றன. இவரை வழிபட குருதோஷம் நீங்கும், குருவின் அருள் கிடைக்கும். அகத்தியர், ஜடாயு ஆகியோர் வழிபட்ட தலம். பெண் பாவம் சம்பந்தப்பட்ட பலிகளை போக்கும் தலம். கேரள நாட்டை சேர்ந்த அரசன் ஒருவன் பல பெண்களுடன் கூட நட்பு கொண்டு பெரும் தவறிழைத்து வந்தான். ஏராளமான பெண்களை ஏமாற்றியும் வஞ்சித்தும் ஈன வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஒரு கட்டத்தில் பாவ வாழ்க்கையில் இருந்து மீள வழி தேடிய இந்த அரசனுக்கு திருவிஷநல்லூரில் பெருமைகளை பற்றி ஒரு மகான் கூறினார். அதன்படி இங்கு வந்து அரசன் காவிரியில் நீராடி இந்த தலத்தில் உறையும் இறைவனை தரிசித்து பெண் பாவங்கள் நீங்க பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது. தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் பாவத்திற்கு பழிவாங்கும் ஆளாகி இருப்பவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் அந்த தோஷம் நீங்கும். இங்கு வாழ்ந்து வந்த சிவனடியார் ஒருவரின் உயிரை பறிக்க யமதர்மன் தன் எருமை வாகனத்தில் மேலேறி வந்தான். நந்தி தேவர் யமனை எதிர்கொண்டு விரட்டி அடித்தார். அதன் பின் சிவனடியாரின் உயிரை பறிக்க வந்த தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு யமதர்மனே சிவயோகநாதரையும் நந்தி தேவரையும் வணங்கினான் என்பது புராணம். எனவே இந்த இறைவனை வணங்கினால் மரண பயம் விளங்கும். மகான் ஸ்ரீதர ஐயாவால் அவதரித்து பல அற்புதங்களை நிகழ்த்திய தலம் திருவிஷநல்லூர். தன் இல்லத்து சிராத்த தினத்தன்று உணவளிப்பதற்காக அந்தணர்களை எதிர்பார்த்து ஸ்ரீதர ஐயாவால் தன் வீட்டு வாசலில் காத்திருந்தார். அப்போது தாழ்த்தப்பட்டவர் ஒருவர் அவர் இல்லம் வந்து பசியால் துடிப்பதாக சொன்னார். உடனே அந்தணர்கள் உண்பதற்காக தயாராக வைத்திருந்த உணவை அந்த தாழ்த்தப்பட்டவருக்கு அளித்து மகிழ்ந்தார். இதனை கண்டு வெகுண்டனர் அந்த அகரகாரத்தில் வசித்த அந்தணர்கள், நீ தூய்மையானவன் என்பதை எங்களுக்கு நிரூபித்தால்தான் இங்கே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும். நீ தூய்மையானவன் என்பதை நிரூபிக்க விரும்பினால் உடனே கங்கை நதியை இங்கே வரவழைத்து அதில் நீராட வேண்டும், இதுதான் பரிகாரம் என்று கட்டளையிட்டனர். ஆண்டவனுக்கு முன் அனைவரும் சமம் என்பதை ஐயாவாளின் கொள்கை. பக்தியில் சிறந்த ஸ்ரீதர ஐயாவால் இறைவனை உருகி வேண்ட அவர் வீட்டு கிணற்றில் கங்கை கொப்பளித்து வந்தது. கிணற்றில் நீர்மட்டம் விறுவிறுப்பென ஏறி வழிந்து வந்த தெரு முழுவதும் கங்கை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்பொழுது தான் அந்த தெருவில் வாழ்ந்த அந்தணர்கள் ஐயாவாளின் மகிமையை அறிந்தனர், மன்னிப்பும் கேட்டனர். இப்பொழுது கார்த்திகை அமாவாசை தினத்தில் ஐயாவால் வசித்த வீட்டில் கிணற்றில் கங்கை எழுந்தருளுகின்றால் ஏராளமான பக்தர்கள் அன்றைய தினம் அங்கு நீராடி சென்று புண்ணியம் பெறுகின்றனர். இத்தலத்து இறைவன் சிவயோகிநாதர், புராதனேஸ்வரர், வில்வரானேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்து இறைவி சௌந்தரநாயகி, சாந்தநாயகி என்று அழைக்கப்படுகிறார். தேவஸ்தான கோவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான.